சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது. அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு. இந்த படத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி வந்து என்கிட்டருந்து வந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெறுமனை நம்ம நடித்து அந் அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். எதுக்கு அதை சொல்றேன்னா, இந்த போஸ்டர் இருந்துச்சு கீழே செட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னப்பா எல்லாம் இருக்காங்க, எம்ஜிஆர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, அந்த பையனுக்கு அவங்க அப்பா தாங்க எம்ஜிஆர் அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் எனக்கு இந்த போஸ்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு போஸ்டரா இருந்துச்சு. அண்ட் பாண்டியன் அவர்களுடைய பேச்சும் ரொம்ப ஜெனியூனா இருந்துச்சு. ரொம்ப நன்றி இந்த மொமெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் ஹியர், ஐ ஆம் ஹியர். அடுத்ததா கவின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கவின் அவர் ஒரு சொல்ல என்ன இன்ட்ரடக்ஷனே கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம், நன்றி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டீம் சார்பாக ஒரு சாரி மட்டும்னு சொல்லிக்கிறோம், ஏன்னா பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்லாம் விசிறத பார்க்க முடியுது, இது ஒரு டெக்னிக்கல் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், சாரி அதுக்கு. படம் வந்து டாடாக்கு அப்புறம் இப்போது ஸ்டார் இளன்ட்ருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ இளன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லை வந்து ஃபஸ்ட்டு டாடாக்கு அப்புறம் கதை சொல்ல வந்தார். நான் யூஸ்வலாக கதை சொல்ல வரவங்க ஏதாவது சின்ன ஒரு ஒன்லைன் ஆர்டரோ இல்லை லேப்டாப்பில் ரெஃபரன்ஸோ இல்லை ஸ்கிரிப்ட் புக் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வந்தார். நான் சரி மேபி மைண்டில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 3 மணி நேரம் கதை சொன்னாப்புல கதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சரி ஓகே அவர் இங்கேருந்து எல்லாமே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த கதையில் வந்து தானாகவே அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு எல்லாமே விஷயம் தானாகவே அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ நான் பெருசால அந்தமே யோசிக்கலன்னு மற்ற இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருந்தேன். ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வி கேன் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி ஆரம்பிச்சாச்சு. இந்த படத்து மேலே அவர் வச்சிருந்த நம்பிக்கை அண்டு என்னை தேடி வந்து என்கிட்டருந்து வந்த அந்த நம்பிக்கை அது எல்லாத்தையுமே நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ லன் ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் சாகர் சார் அண்ட் ரூபக் ப்ரோ ஃபாரின்லே தான் இருப்பார், ஆனால் ஷூட்டிங் இங்கே எல்லாமே கரெக்டாக பக்காவே நடந்துடும். தேங்க்யூ சார். மெயினாக ஏன்னா இந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது வந்து ரொம்ப பொறுமை தேவை இந்த படத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா ப்ராஜெக்டாக கொஞ்சம் பெருசு, டைம்லைனும் ஒவ்வொரு டைம்லைனில் ஷூட் பண்ணணும். ஸோ நம்பி வர எல்லாருமே அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அந்த தேர் எழுக்கிற மாதிரி தான். ஸோ அவ்வளோ பொறுமை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு அண்ட் சாகர் சார் அந்த பொறுமையோடு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா யுவன் சார். யுவன் சார் வந்து எனக்கு வந்து நான் சத்ரியன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் விக்ரம் பிரபு சார் கூட. அந்த படத்தோட அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு சாங் இருந்தது, அப்புறம் எடிட்டில் போயிடுச்சு. டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு படம் ஆனால் பாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு வழி இருக்குமோ அதெல்லாமே அந்த டைமில் இருந்தது. சார் நான் பார்க்கும்போது கூட அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். பட் மேபி அந்த இதெல்லாமே சொல்லுவாங்கள்ல, சிம்பிளாக தான் சொல்லுவாங்க, இன்றைக்கி நடக்கலான்னா பின்னாடி பெருசாக நடக்கணும். நான் அப்போல்லாம் நிஜமாகவே ஏதோ சும்மா நம்ம அழுதுடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி தான் நினப்பேன்.
நிஜமாவே அதெல்லாம் உண்மைதான் போல. அன்னைக்கு அது நடக்காதது எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சோ அதை விட இன்னைக்கு இசை யுவன் சங்கர் ராஜா அந்த பேர்லேயே முடிஞ்சிருச்சு, நம்ம ஆசை நிறைவேறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமா அதை ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் பார்க்கும்போதும் நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எழில் எனக்கு வந்து யுவன் இளன் வரும்போதே ஆக்சுவலாக கதை கேட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போதே எழில் சொன்னாப்புல எனக்கு எழில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு 100% கான்ஃபிடென்ஸ் நான் அங்கேயே ஆயிடுச்சு இந்த ஓகே படம் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஏன்னா டாடா எழில் தான் டிஓபி. எனக்கு ஸ்டாரோட ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு பாம்பேல தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். பாம்பே முடிச்சு அந்த ப்ராசஸ்லையுமே சரி, இன் ஈவன் பிஃபோர் ஸ்டார்டிங்கும் சரி, இப்போது ஒரு டெக்னீஷியன் வந்து என்னால் இப்போ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா எழில் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்ன மாதிரி இங்கே வர முடியல, இன்னொரு பெரிய படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அதுவே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ எழில் அண்ட் பிரதீப் ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லரு தெரிச்சிட்டிங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி கட்சிக்கு. அண்ட் விக்கி மாஸ்டர், ஸ்டண்ட் சின்ன போர்ஷனாக தான் இருக்கும் பட் ஆனால் எங்களுக்கு என்ன, இது படமே ரொம்ப யதார்த்தமாக அந்த ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு கதை தான். அந்த கதையிலையும் ஒரு ஸ்டண்ட்னாலுமே ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் இல்லைன்னு எல்லாமே பேசி தான் மாஸ்டர்கிட்ட கேட்டிருந்தோம். அதை வந்து ரொம்ப சூப்பராக ஒரே நாளில் வர அவர் எங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ விக்கி மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வினோத் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு ஓடிட்டீங்க, தேங்க்யூ. அடுத்தது சதீஷ் அண்ணா, சாண்டினா அண்ட் லீலா மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. எனக்கு எப்பயுமே ரொம்ப நான் கொஞ்சம் பயம் அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஏன்னா எனக்கு என் நடிப்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் வந்து டான்ஸில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா கொஞ்சம் ரிஹர்சல்ஸ் நிறையா தேவை, உடம்புக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மைண்டுக்கு போய் வரணும், அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ரிஹர்சல்ஸ்லாம் போய் அவங்க எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து மேக்கப் மேன் லிபின் சொல்லிட்டு இஸ் ஃப்ரம் கேரளா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு தேங்க்ஸ் மட்டும் அவருக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மேபி படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ லிபின் ப்ரோ. அண்ட் லால் சார் அண்ட் கீதா மேம் ரெண்டு பேராலுமே வர முடியல எனக்கு. இல்லை ரெண்டு பேரோட சீன்ஸ் மட்டுமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சீன்ஸ் எப்பயுமே ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரில் இருக்கிறதே கரெக்டாக எழுதி அந்த மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து அது வரும்போது இன்னும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அந்த சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, நிஜமாகவே நம்ம வீட்டில் நடக்கிற அந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்ததும் அப்படி தான் எடுத்தோம், பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. அது எல்லாமே உங்களுக்கும் அதே மாதிரி பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன், அந்த நம்பிக்கை இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ லால் சார் அண்ட் கீதா மேம். அடுத்ததாக அதிதி, பிரீத்தி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்ற எல்லா காஸ்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வெறுமனை நம்ம நடித்து அது வந்து என்றைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுமே அதை மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு படம் நல்லா போகும் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்குது. அதை தாண்டி இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எல்லாருக்குமே நடக்கணுன்றது என்னோடய ஆசையும் கூட. அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இங்கே இருக்கானுங்க, தேங்க்யூ. அடுத்து உங்களுக்குமே இந்த மாதிரி ஏன்னா யாருக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கு, சரி ஓகே ஓகே. அடுத்த எல்லா ஏடிஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அதுவும் நான் என்னோடய ஆசையாக தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோனி டீமில் கௌஷிக்குக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் குபி அண்ட் யுவராஜ் சிட் ப்ரோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நன்றி மக்களுக்கு, ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு நல்ல கண்டென்ட், கதை நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்க என்றைக்குமே அந்த கதையை கைவிட்டதே கிடையாது, அதை என்றைக்குமே ஆதரிச்சிருக்காங்க. பல படங்கள் அதுக்கு உதாரணமாக இருந்திருக்கு டாடா உட்பட. ஸோ அதுக்கு அடுத்தது ரொம்ப நம்பிக்கையோட இன்னொரு நல்ல கண்டென்ட் எல்லாருமே சேர்ந்து அதை நம்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த படத்தையுமே நீங்கள் ஆதரித்து உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி ஒரே ஒரு இன்னும் சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னு அப்படியே பார்க்குறப்பில் இந்த படம் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே, அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்கு, சக்ஸஸும் ஆயிருக்கு. பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த படத்துக்கும் அது வந்து நடந்துச்சு சாகர் சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். பட் சாகர் கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக டவுட் இருந்தது, மேபி இவரும் அந்த மாதிரி நினைப்பாரோ அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஓகே ஃபைன், ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்குற, அதை ரொம்ப நேசிக்கிற, அதை நம்புகிற இந்த பசங்க மேலே அவர் ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து அதுதான் இந்த படத்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக யாராவது சொல்லியிருப்பாங்க சார், மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஏ டெஃபினட்டாக நடந்திருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படம். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் என் குரு என் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோடு நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்புகிறேன். அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலையும் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஒரு கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ மே 10 படம் வருது, அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுக்கும் நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் கவினுக்கு, உங்களுக்காக நீங்கள் ஜெயித்த காலம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓவர்னு நினைக்கிறேன். உங்களை நம்புகிறவங்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இந்த ஸ்டேஜில் என்னை எப்படி இழந்து சேர்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னை சேர்த்துக்கிட்டாரு. நான் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், ஒரு சந்தோஷம் இருக்குது எனக்கு. என்னென்னா, தி பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கவினுக்கு நான் ஒரு வரி எழுதியிருக்கேன், அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்களும் சேர்ந்து உங்களை நம்புகிறோம் கவின், எங்களுக்காகவும் நீங்கள் ஜெயிக்கணும்.